Average ஓட next set of examples பார்க்கலாம். சம் பாருங்க, the average age of a man and his son is 33 years அப்படினு சொல்றாங்க. man son இவங்களோட average age என்னன்னா 33 அப்படினு சொல்றாங்க. அப்ப இவங்க என்னென்ன ஏஜ் நமக்கு தெரியாது, பட் டோட்டல் ஏஜ் கண்டுபிடிக்கலாம். என்னவா இருக்கும்? 33 × 2 = 66. இது டோட்டல் ஏஜ், மேன் அண்ட் ஹிஸ் சன். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்கள், த ரேஷியோ ஆஃப் த ஏஜஸ் 8:3. அப்போ மேனோடதும் சன்னோடதும் 8:3 அப்படின்ற ரேஷியோவில் இருக்குது. ரெஸ்பெக்டிவ்லி, வாட் இஸ் தி மேன் ஏஜ், மேன் ஏஜ் என்னன்னு கேட்குறாங்க. அப்போ 8 + 3 = 11, 66. இதுதான் டோட்டல் ஏஜ், 66 னா. ஓகேவா? அப்போ மேன் ஏஜ்னா 8 என்ன அப்படின்றது எக்ஸ் வச்சு நான் கண்டுபிடிக்க போகிறேன். பாக்ஸ் மாதிரி இருந்தால் சிம்பிளிஃபை, க்ராஸில் இருந்தால் மல்டிப்ளை. ஓகேங்களா? அப்போ 111 = 11, 6 × 11 = 66. அப்போ 8 × 6 = 48 தான் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் சம் பாருங்கள். அவுட் ஆஃப் 3 நம்பர்ஸ் த ஃபர்ஸ்ட் இஸ் ட்வைஸ் தி செகண்ட். அதாவது ஃபர்ஸ்ட் நம்பர் எப்படி இருக்குன்னா, ரெண்டாவது நம்பரோட 2 மடங்கு அதிகமாக இருக்கான். அண்ட் இஸ் ஹாஃப் ஆஃப் தி தேர்ட், மூணாவது நம்பரோட ஹாஃப் தான் வந்து ஃபர்ஸ்ட் நம்பர் இருக்கான். ஓகேங்களா? அடுத்து என்ன சொல்கிறாங்க, இஃப் தி ஆவரேஜ் ஆஃப் 3 நம்பர் இஸ் 56. ஓகே, மூணு நம்பரோட ஆவரேஜ் வந்து 56 கொடுத்துருக்காங்க. அப்போ டோட்டல் என்னவாக இருக்கும்? மூணு நம்பர் என்னன்னு தெரியாது, பட் டோட்டல் வந்து 56 × 3 = 168 தெரியும். ஓகேங்களா? அது கண்டுபிடிச்சாச்சு நம்மளுக்கு. ஆவரேஜ் வந்து நான் என்ன சொல்லியிருக்கேன், என்ன சொல்லியிருக்காங்கன்னா க்வெஸ்சனில், ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து ஃபர்ஸ்ட் நம்பர் எப்படி இருக்குன்னா, ரெண்டாவது நம்பரோட 2 மடங்கு அதிகமாக இருக்கும். அப்போ 2 இங்கே, 1னா இங்கே 2. மூணாவது நம்பரோட பாதி தான் இருக்கும்னு சொல்கிறாங்க. அப்போ இங்கே 4னா இதோட பாதி என்னது? 2. ஓகேங்களா? அப்போ 2:1:4 ரேஷியோவில் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையுமே 2 + 1 = 3, 3 + 4 = 7. அப்போ 7 × 168 னா, ஓகேங்களா, என்ன க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க, ஃபைண்ட் தி 3 நம்பர்ஸ். அப்போ இந்த 3 நம்பர் என்னென்ன நம்மளுக்கு ரேஷியோ தான் இருக்குது, நம்பர்ஸ் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம 2 எவ்வளோ அப்படின்னு வச்சு கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ பாக்ஸ் மாதிரி வந்துருச்சா? பாக்ஸ் மாதிரி இருந்தால் சிம்பிளிஃபை, க்ராஸில் இருந்தால் மல்டிப்ளை. 1 7 = 7, 2 7 = 14 × 2 இருக்கும், 4 7 = 28. அப்போ 24 × 2 = 48. இது ஃபர்ஸ்ட் நம்பர். செகண்ட் நம்பர் என்னவாக இருக்கும்? 1 நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணும், 1 சப்ஸ்டியூட் பண்ணால் 24 × 1 = 24. 4 நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணால் 24 × 4 = 96. அப்போ 48 = 24 = 96 தான் ஆன்சர். இந்த மூணுத்தையும் கூட்டினா நம்மளுக்கு, இந்த மூணுத்தையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு 168 கிடைக்கும். இந்த 168 / 3 போட்டால் நம்மளுக்கு 56 அப்படின்ற ஆவரேஜ் கிடச்சிரும். ஓகேங்களா? இந்த சம் பாருங்கள், லாஸ்ட் சம் போட்ட மாதிரியே தான். அவுட் ஆஃப் த 3 கிவன் நம்பர் த ஃபர்ஸ்ட் நம்பர் இஸ் ட்வைஸ் தி செகண்ட். செகண்ட் நம்பரோட 2 மடங்கு அதிகமாக இருக்கும் ஃபர்ஸ்ட் நம்பர். அண்ட் த்ரைஸ் தி தேர்ட், 3 மடங்கு அதிகமாக இருக்கும். தேர்ட் நம்பரோட 3 மடங்கு அதிகமாக இருக்கும். அப்போ 2 மடங்கு அதிகமாக இருந்துச்சுன்னா இங்கே 3 போட்டேன்னா எனக்கு கரெக்டாக வரும். 3 × 2 = 6, 2 மடங்கு அதிகமாக இருக்குது. தேர்ட் நம்பரோட 3 மடங்கு அதிகமாக இருக்குன்னா 2 × 3 = 6. ஓகேங்களா? அப்ளை ஆகிடுச்சா? 6:3:2 தான் இதோட ரேஷியோ, 3 நம்பரோட ரேஷியோ இருக்குது. ஓகேங்களா? இஃப் தி ஆவரேஜ் ஆஃப் தி 3 நம்பர் இஸ் 21. ஸோ 3 நம்பர் என்னன்னு தெரியாது, பட் அதோட ஆவரேஜ் என்னன்னு தெரியும். அப்போ டோட்டல் நம்பர் என்னவாக இருக்கும்? 121 × 3 = 363. ஓகேவா? இதுதான் டோட்டல் நம்பர், என்னென்ன நம்பர் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ 6 + 3 = 9, 9 + 2 = 11. 11 × 363 னா ஃபஸ்ட் நம்பர் என்ன? 6 6 எத்தனை நம்பர் எக்ஸ்னு வச்சு நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஸோ 11 is 11, 3 11 = 33, பேலன்ஸ் 3 இருக்கும், 3 11 = 33. ஓகேவா? அப்போ 6 பாக்ஸ் மாதிரி இருந்தால் சிம்பிளிஃபை, க்ராஸில் இருக்கா 6 × 33 = 198. இங்கே என்ன க்வெஸ்சன் கேட்டிருக்காங்கன்னா, வாட் இஸ் தி டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தி ஃபர்ஸ்ட் அண்ட் தி தேர்ட் நம்பர். டிஃப்ரென்ஸ் கேட்டிருக்காங்க, ஃபர்ஸ்ட் நம்பருக்கும் தேர்ட் நம்பருக்கும் டிஃப்ரென்ஸ் என்னென்னு கேட்டிருக்காங்க. அப்போ இதுதான் ஃபர்ஸ்ட் நம்பர், 6 × 33 = 198 தான் ஃபர்ஸ்ட் நம்பர். அது கண்டுபிடிச்சாச்சு. தேர்ட் நம்பர் என்ன? 2 2 2 × 33 = 66. ஓகேவா? அப்போ இதுக்கு டிஃப்ரென்ஸ் எடுத்தால் 198 - 66 = 132 தான் ஆன்சர். ஓகே, இந்த ஆவரேஜ்லேயே கன்சிகூட்டிவ் நம்பர்ஸ்லாம் கொடுப்பாங்க, ஆவரேஜ் ஆஃப் 4 கன்சிகூட்டிவ் நம்பர்ஸ். அதுக்குன்னு தனியாக நான் வீடியோ என்னோடய சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன், போய் பாருங்கள். புரிஞ்சிச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம்ஸ்.